அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விவேக் படத்தோட டைலாக் வரும், அதாவது எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து டெராலுனா அப்படிங்கிற கிரிப்டோ கரன்சிக்கு ரொம்பவே பொருண்டும் முக்கியம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அதோடைய வேல்யூ அப்படிங்கிறது நம்ம ஊர் காசுக்கு 7000 ரூபா கிட்டக்க இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய வேல்யூ எவ்வளோ தெரியுமா? 0.014 பைசா மட்டும்தான், டோட்டலாக 0 ஆகிட்டு வைக்கா. ஸோ ஏன் குறைஞ்சிச்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சைடில் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. பட் இதுலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ரொம்பவே அன்ஸ்டேபிளான ஒன்று வைக்கா. ஸோ எப்போ குறையும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாராலுமே கணிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த யூடியூப் சேனல் சொல்கிறாங்க, இந்த யூடியூப் சேனல் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுத்தமாக பரிச்சயமே இல்லாத ஒரு காயினில் போயிட்டு உங்கள் பணத்தை போடாதீங்க. ஏன்னா யார் யாரெல்லாம் லூனாவில் பணம் போட்டு வச்சுருந்தாங்களோ இப்போ அவங்க எல்லாருமே ஓவர் நைட்டில் ஏழையாகிட்டாங்க வைக்கோ. ஸோ அதனால நீங்கள் செய்ய வேண்டியது எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காயின் மார்க்கெட் வெப்சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆகிருக்கூட 5 மட்டும் உங்களுடைய பணத்தை கம்மியாக போட்டு வைங்க வைக்கோ. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கிரிப்டோ கரன்சி மாரி ஷேர் மார்க்கெட் கிடையாது, அதில் அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்லாம் இருக்குது. அதாவது ஒரே தடியாக அதில் உங்களுடைய பணம் குறையாது வைக்கோ. ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேலே போனிச்சு அப்படின்னா அவங்க ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ ட்ரேடிங்கு, ஸோ அதனால் உங்கள் பணம் அங்கே சேஃபாகவே இருக்கும் கிரிப்டோ கரன்சியோட கம்பேர் பண்ணும்போது வைக்கா. அதுக்காக கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. பட் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ரிசர்ச் பண்ணிவிட்டு இதில் பணம் போடலாமா இல்லையா சொல்லிட்டு யோசித்து பண்ணுங்கள் வைக்கா. முடிஞ்ச அளவுக்கு இந்த லிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் 5 இல்லை டாப் 10 மட்டும் உங்களுடைய பணத்தை கொஞ்சம் கம்மியாகவே போட்டு வைங்க வைக்கா. ஸோ அதான் என்னுடைய அட்வைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த தெராலுனாவில் போயிட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கா. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா லூனா வந்து இப்போ குறைஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0.0018 கிட்ட வந்துட்டு இப்போ நம்ம பணத்தை போட்டோம் அப்படின்னா அடுத்த மாதமே நம்ம அதிகமாக லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்பி பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்மியாக போடுங்க, ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 100 ரூபா 200 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆனால் கூட பெருசாக தெரியாது. இதுவே நீங்கள் போயிட்டு அந்த யூடியூபர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய லாஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்க வைக்கும். ஏன்னா நீங்களே பாருங்களேன், பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு $95 இருந்தது, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சல்லுன்னு குறைஞ்சி 0 ஆயிட்டுன்னு சொல்லலாம் வைக்கா. நம்ம ஊர் காசுக்கு வெறும் 0.014 பைசா மட்டும்தான். ஸோ அதனால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது இல்லை, ஏன்னா ஜியோட்டர்ஸ் வேரக்ஸ் மாரி டாப் மோஸ்ட் எல்லா கிரிப்டோ கரன்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா சாரி கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இதை பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ யாருமே இப்போதைக்கு இல்லை இன்வெஸ்ட் பண்ண முடியாத ரேஞ்சில் தான் அவங்க வந்து இதை மெயின்டைன் பண்ணுறாங்க ஓகே. ஸோ நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சேவிங்ஸை ஷேர் மார்க்கெட்டை அதுவும் அதுலேயும் நல்ல கம்பெனியாக பார்த்து உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் டாப் 5 கிரிப்டோ கரன்சியில் உங்களுடைய சேவிங்ஸை போட்டு வைங்க ஓகே. அதுவும் அதிகமாக போடாதீங்க, கம்மியான அளவில் போடுங்க. ஸோ இந்த வீடியோ எல்லோருக்கும் பார்த்துருக்கு நன்றி. ஸோ இந்த சேனலில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட சேர்ந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.